ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ்எஸ்சிஜிடி ரீசனிங் சீரியஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நான் ரீசனிங் சீரியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கல சார் அப்படின்னீங்கன்னா மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வரைக்கும் டேப் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் ரைட் நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம் ரீசனிங் சீரியஸில் பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்குது அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த இதில் ஒரு நாலு கொஸ்டின் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் மிச்சம் மிச்சம் இருக்கக்கூடிய பதினாறு கொஸ்டினுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை அந்த பதினாறு கொஸ்டினும் கோடிங் டீ கோடிங் கொஸ்டினாவோ இல்லை நம்பரை வச்சோ இல்லை பிக்சரை வச்சோ தான் இருக்கப்போகுது ஸோ அந்த நாலு கொஸ்டினுக்கான டிரான்ஸ்லேஷனை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிட்றேன் அதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸில் இருந்து தான் ஒரு கொஸ்டின் இருக்குது சீரியஸ்னா எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேள்விக்குறி கொடுத்துருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் தான் கண்டுபிடிக்கணும் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூணு அடுத்து கேள்விக்குறி எண்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ரைட் இப்போ பத்தொம்போதுலேருந்து எத்தனை நம்பர் கூடியிருக்கு ரெண்டு நம்பர் கூடியிருக்கு ஆனால் இங்கேருந்து எத்தனை நம்பர் கூடியிருக்கு நாலு அடுத்து என்னென்னு பாருங்கள் எட்டு அப்போது ரெண்டு நாலு எட்டுன்னு டபுள் ஆகிட்டே போதா அப்போ எட்டுக்கு அடுத்து என்ன வரணும் பதினாறு அப்படிங்கிறது தான் வரணும் ஓகே அப்போ முப்பத்தி மூணுலேருந்து பதினாறை கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது தான் தெரியும் ஓகேவா என்ன பண்ணியிருக்காங்க டபுள் ஆகிட்டே வருது பாருங்கள் ரெண்டை டபுள் பண்ணால் நாலு நாலு டபுள் பண்ணால் எட்டு எட்டு டபுள் பண்ணால் பதினாறு அப்படின்னு வரும் ஸோ முப்பத்தி மூணு கூட பதினாறை கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதுங்கிறது ஆப்ஷன் ரெண்டு தான் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் எதில் முடிஞ்சிருக்கோ அதில் இருந்து தான் தொடங்கணும் ஆனால் அதை அப்படி த மாற்றி எழுதணும் வலது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை இடது பக்கத்தில் எழுதணும் ஓகே அப்போ டபுள்யூ மா டபிள்யூவில் முடிஞ்சிருக்கு டபிள்யூ மாற்றி எழுதினாலும் டபிள்யூ தான் ஆனால் இய மாற்றி எழுதிடுவோம் ஓகே ஈய மாற்றி எழுதிடலாம் அடுத்து டீயை மாற்றி எழுதினீங்கனாலும் அதே தான் பிஏ இப்படி பார்க்க மாற்றி எழுதிடலாம் அடுத்து சவனை மாற்றி எழுதினீங்கன்னா இப்படி ஐயை மாற்றி எழுதினாலும் அதே தான் கிடைக்கும் அடுத்து த்ரீயை மாற்றி எழுதுனீங்கன்னா இப்படி கிடைச்சிடும் ஓகே அடுத்து ஆரை மாற்றி எழுதினிங்கன்னா இப்படி ஆர் அடுத்து கேவை மாற்றி எழுதிடுங்க ஓகே எழுதிட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் தான் இருக்கும் மற்ற எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் ஓகேவா அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க மொதல் ஆப்ஷன்ல இ அப்படியே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ஆப்ஷன்ல சவன அப்படியே கொடுத்துட்டாங்க நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் நாலாவது ஆப்ஷனில் என்ன எது மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மூணாக வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லேருந்து இருந்து தான் கொஷின் சீரியஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா இந்த மாதிரி சீரியஸ்லேருந்து கொஷின் வந்துருச்சு அப்படின்னா சுலபம் தான் இருக்கக்கூடிய எல்லா வேடிங்லையும் மொதல் லெட்டரை பாருங்கள் அப்போ எல்லா இதுலேயும் மொதல் லெட்டர் எடுங்க அப்படின்னு பார்க்கும்போது பி அடுத்த அடுத்த வேர்டில் இ அடுத்த வேர்டில் ஹச்சி அடுத்ததில் இதில் கேள்விக்குறியிருக்கு அடுத்ததில் இதில் எண் இருக்குது பியிலேருந்து எத்தனை லெட்டர் கூடியிருக்குன்னு பாருங்கள் ரெ மூ மூணு லெட்டர் கூடியிருக்கு இங்கேருந்து ஒரு மூணு லெட்டர் அப்போ இங்கேருந்து ஒரு மூணு லெட்டர் தானே கூடணும் ஹச்சிலேருந்து இருந்து மூணு லெட்ரு கூடனா கே அப்படிங்கிறது தெரிய வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கே வச்சு ஆ ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது மிச்ச ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடுங்க அடுத்து ரெண் எல்லா இதுலேயும் ரெண்டாவது லெ லெட்டரை செக் பண்ணுங்க சரியா அப்போது மொதல் வேர்டில் மொத வேர்டில் ரெண்டாவது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்யூ அடுத்து ரெண்டாவது வேர்டில் ரெண்டாவது லெட்ரு எல்லு அடுத்து ஜி அடுத்து கேள்விக்குறி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ அடுத்து இதில் என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்ப்போம் கியூல இருந்து உங்களுக்கு அஞ்சு லெட்டர் குறையுது அப்படின்னா எல்லு கிடைச்சிரும் எல்லுலேருந்து இருந்து அஞ்சு லெட்ரு குறைஞ்சதுன்னா ஜி கிடைச்சிரும் ஜியிலேருந்து அஞ்சு லெட்டர் குறைக்கலாமா அப்போ ஜியிலேருந்து இருந்து அஞ்சு லெட்டர் குறைச்சிங்கன்னா ஜிங்கிறது ஏழாவது லெட்ரு அதுலேருந்து அஞ்சு லெட்ரு குறைச்சிங்கன்னா ரெண்டாவது லெட்டரான பி அப்படிங்கிறது கிடைக்கும் கே பி அப்படிங்கிற வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ இதுதான் கரெக்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டரையும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செக் பண்ணாலும் சரியான ஆன்சர் தான் வரும் ஓகே அடுத்த நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து தான் ஒரு கொஷின் வந்திருக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயந்தான் ஆனால் கொஞ்சம் யோ இந்த மாதிரி நாலாவது ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே இருக்க ஸ்டார் போட்டிருக்க இடத்துல என்ன சிம்பிள் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும் ஸோ நாலாவது ஆப்ஷனாக நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் முப்பது ஸ்டார் போட்டிருக்கிறாங்களா ஸோ அந்த இடத்துல ப்ளஸ்ஸு அதாவது இந்த ஆப்ஷனை அப்படி பயன்படுத்துகிறோம் சரியா அடுத்து ந தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பெருக்கல் அஞ்சு அடுத்து மைனஸ் முப்பத்தி ரெண்டு வ வகுத்தல் நாலுங்கம்போது அதை நான் இப்படி எழுதிக்கிட்டேன் ஈக்குவல் டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழான்னு செக் பண்ணிடலாம் ஒரு நாள் நாலு எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு இன்ட்டு அஞ்சு எத்தனை பார்த்தீங்கன்னா ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு நானூற்றி எழுபத்தி அஞ்சுருக்கும் இங்கே முப்பது இருக்கா மைனஸ் எட்டு அப்போ என்னென்னு பண்ணிங்கன்னா முப்பதுலேருந்து எட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஸோ நானூற்றி எழுபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் வந்துருச்சு ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான விஷயம் ஓகேவா அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அடுத்து ஒரு ரீ சீரியஸ் கொஷின் தான் ஒரு சீரியஸ்ல இருந்து தான் கொஷின் கேட்டுறாங்க சீரியஸ்லேருந்து கேட்டாங்கனாலே எல்லா வார்த்தைகள்லையும் மொதல் லெட்டரை மட்டும் பாருங்கள் அப்போ மொதல் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட்டு அடுத்த இதில் ஒய்இ அடுத்து கேள்விக்குறியில் மொதல் லெட்டர் அடுத்து டபிள்யூ அடுத்து வி இருந்து ஒன்று குறைஞ்சா ஒய்இ அப்போ ஒய்இலேருந்து ஒன்று குறைஞ்சா எக்ஸ் ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும் ஓகேவா ரெண்டாவது லெட்ரு எல்லாத்துலேயும் பார்த்துடலாம் ஓகே ரெண்டாவது லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டி எல்லா எல்லாத்துலேயும் ரெண்டாவது லெட்டரை மட்டும் எழுதுங்க டி எஸ்ஸு அடுத்து கேள்விக்குறி அடுத்து க்யூ அடுத்து பி டீலேருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சிருக்கு சரியா அப்போ எஸ்ஸில் இருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சதுன்னா என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் ஓகே அடுத்து அப்போ மூணாவது லெட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க ஓகே மூணாவது லெட்டர் எல்லாத்துலேயும் எழுதுங்க கியூ பி கேள்விக்குறி என்னு எம்மு சரியா அப்போ என்னன்னு பார்க்கும்போது கியூலேருந்து ஒன்று குறைஞ்சிருக்கு அடுத்து பியிலேருந்து ஒன்று குறைஞ்சிதுன்னா எனக்கு கிடைக்கும் ஓ அப்போ எக்ஸ் ஆர் ஓ அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆப்ஷன் ஒன்றாவது தான் கரெக்டு நாலாவது லெட்டர் செக் பண்ணிங்கனாலும் கே தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகே அடுத்து அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் இதில் என்னன்னு பார்க்கும்போது வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் மொதல் ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கிறது தான் நிறைய வாய்ப்பு உண்டு வாங்க பார்க்கலாம் வகுத்தல் வர இடத்துல பெருக்கல் போட்டுருங்க பெருக்கல் வர இடத்துல வகுத்தல் போட்டுருங்க இருபத்தி நாலு ப்ளஸ் நூற்றி இருபது அங்க அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வகுத்தல் இருக்கு அப்ப வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் எட்டு அடுத்து பெருக்கல் இருக்குது பெருக்கல் பதினாறுன்றக்கு அப்போ வகுத்தல் பதினாறாக மாற்றிடலாம் மைனஸ் நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு வருதான் செக் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம் ஓர் எட்டு எட்டு பதினாறு ஓரிரெண் ரெண்டு அறுபது ரெண்டாக நூற்றி இருபது ஓகே இப்போ என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் இருபத்தி நாலு ப்ளஸ் அறுபது மைனஸ் நாற்பத்தி எட்டு உங்களுக்கு முப்பத்தி ஆறு வருதான் செக் பண்ணலாம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு மைனஸ் நாற்பத்தி எட்டு பண்ணீங்கன்னா மைனஸ் இருபத்தி நாலு இருக்கும் சரியா அப்போ அறுபதுல இருந்து உங்களுக்கு இருபத்தி நாலு கழிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தான் சோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சரி தான் சூஸ் பண்ணிருங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்தாங்க சீரியஸ்னா அடுத்து என்ன படத்துல கேட்டிருக்கிறாங்க அடுத்ததாக என்ன வரும் தான் கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இருக்கக்கூடிய விஷயத்த முதல்ல பாருங்க சரியா இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயத்த அப்படி தலைமாத்தி வச்சிருக்காங்க மறுபடியும் மொத இருந்த மாதிரியே வச்சுட்டாங்க மறுபடியும் தலைமாத்தி வச்சுருக்காங்க அப்போ எப்படி அடுத்த என்ன இருக்கும் மறுபடியும் மொதல் இருந்த மாதிரியே வச்சிருவாங்க அப்போ முத என்ன படம் இருக்கோ அதாவது இந்த இந்த பார்ட்டு மட்டும் சொல்றேன் இந்த பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இது தலைமாத்தி தான் இருக்கு ஓகே இது ரென் இது ஒழுங்கா இருக்கு ரெண்டாவது படம் ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது தலை மாத்தி இருக்கு அப்போ ஒன்னாவது மூணாவதும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து அதே படத்தை கவனிங்க அதே பாட்டில் க கவனிங்க வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு சரியா அதாவது இங்கே லிப்ஸ்டிக்ஸ் மாடலில் இருக்கா இதை மட்டும் கவனிக்க சொல்கிறேன் சரிங்களா முதல்ல வந்து பிளாக் வந்து ஃபுல் ஆகலை அடுத்ததில் பிளாக் ஃபுல்லாக இருக்குது உள்ளுக்குள்ளே அடுத்து பிளாக் ஃபுல்லாகலை பிளாக் ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி வருதா ஸோ பிளாக் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது ஆனால் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் பிளாக் இருக்குது மிச்சம் எல்லாமே வெள்ளையாக இருக்குது பிளாக் ஒயிட் காம்பினேஷன்ல இல்லை ஆனால் நாலாவது ஆப்ஷனில் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் அது ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக்னு வந்துகிட்டே இருக்குது ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சீரியஸ் ஓகேவா சீரியஸ்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம் என்ன நம்பர்லாம் இருக்குது ஏழு பதிமூணு இருபத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு நூற்றி பன்னெண்டு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏழை ரெண்டாள் இருக்குங்க ஏழு ரெண்டா பதினாலு அடுத்து வந்த ஆன்சர்ல இருந்து ஒன்னு கழிச்சிருக்கேங்க ரைட்டா அப்போ அதே மாதிரி இங்க பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க போகிறோம் பதிமூணு ரெண்டால பிறகுங்க இருபத்தி ஆறு ஆனா ரெண்டு இருக்காங்க அடுத்து என்னென்னு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் இருபத்தெட்டை ரெண்டால பெருக்குங்க இருபத்தெட்டை ரெண்டால பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஐம்பத்தி ஆறுன்னு கிடைச்சிருக்கும் ஒன்ன கழிச்சிருக்காங்க அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பெருக்கக்கூடியது சமம் சரியா ரெண்டு அப்படிங்கறது தெரிய வருது ஆனா ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்த ஆன்சர் அதாவது எல்லாத்தையும் ரெண்டால பெருக்கிருங்க ஆனா வர மைனஸ் ஒன்ன கழிக்கிறாங்க அடுத்த இதுல ப்ளஸ் டூவை கூட்டுறாங்க அடுத்து மைனஸ் ஒன்று மறுபடி ப்ளஸ் டூ அப்படின்னு தான் வந்திருக்கு அப்ப இங்க பாத்திரலாம் இங்க ஐம்பத்தஞ்சு ரெண்டாலை பெருக்கிருக்காங்களா பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் நூற்றி பத்து அடுத்து அப்ப என்னென்னு கிடைக்குன்னா ரெண்ட கூட்டியிருக்காங்க நூற்றி பன்னெண்டு அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா கழிக்கணும் ரெண்டால பெருக்கிட்டு ஒன்றை கழிக்க வேண்டியது இருக்கும் சரியா அப்போ ப்ளஸ் டூ அதாவது ரெண்டால எல்லாத்தையும் காமனாக பெருகிக்கணும் முந்தின நம்பரை பெருகிக்கிட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ காம்பினேஷனில் வருது அப்படின்னு தெரியுது அப்போ நூற்றி பன்னெண்டை ரெண்டால பெருக்குங்க நூற்றி பன்னெண்டை ரெண்டால் பெண் பெருக்கினீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து என்னென்னா இங்கே ப்ளஸ் டூவில் முடிஞ்சிருக்கா ஸோ அடுத்து மைனஸ் ஒன்று தான் ஸோ இரநூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது தான் ஸோ ஆப்ஷன் ஒன்னாவது தான் கரெக்ட் ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எம்பீடர் எம்பியன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு கேள்வியில் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா இந்த படத்துக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன்ல எதை அப்படியே கொண்டு போய் அதாவது மாத்தி இப்படி சுத்திக்கிட்டு வ சரிச்சாக்கலை அந்த மாதிரிலாம் வைக்காம அதில் எப்படி நாலு ஆப்ஷன் இருக்கோ அதை அப்படியே தூக்கி உள்ள வைக்க முடியுதான்னு தான் பார்க்கணும் மொதல் ஆப்ஷனை நான் அப்படியே தூக்கிட்டு போய் ஏதாவது இடத்துல வைக்க முடியுதான்னு பார்க்கறேன் ஸோ இந்த கார்னரை பாருங்க அப்படியே படம் வரும் பாருங்க அப்படியே இருக்கா மொதல் ஆப்ஷன் மாதிரியே இருக்கும் ஓகே வந்துருச்சு அடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள் வருது பாருங்க இங்கே ஒரு ட்ரையாங்கல் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் படம் ஒழுங்காக வரைய மாட்டேங்கிறேன் மற்றபடி அந்த ஆப்ஷன் அப்படியே பொருந்திருக்கு ஓகே நீங்கள் வேணாலும் இப்போ படத்தை அழிச்சிட்டு பாருங்கள் இந்த இடத்துக்குள்ளே வைக்கலாம் ஓகேவா ஸோ எனக்கு மொதல் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆப்ஷன் பொருந்திருச்சுனாலே மிச்ச ஆப்ஷன்லாம் செக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது ஓகே அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாலஜி கொஷின் இந்த அனாலஜி கொஷினுக்கு நீங்கள் கியூபு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் இருபத்தஞ்சு கியூப் வரைக்கும் எஸ்எஸ்சி படிக்கிறீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா இப்போ பாருங்க எட்டு ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எட்டு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடைசி உள்ளதுக்கும் கொடுத்துட்டாங்க நடுவில் உள்ளதில் தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது கடைசி உள்ளதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி நாற்பத்தி மூணுன்னு தெரியுது ரைட்டா முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெருசுக்கு போகாது ஸோ ஏழு க்யூப் அப்படிங்கிறது தான் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரைட்டா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த இதில் மொதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் இருக்கா முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது மொதல் நம்பர் இருபத்தொன்னுங்கிறது ரெண்டாவது நம்பர் இருக்கா ரெண்டாவது நம்பரை மூணாவை வகுத்துடுங்க என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிடைக்கும் ஏழு கிடைச்சிருச்சா அந்த ஏழை க்யூப் பண்ணால் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பரை மூணால் வகுத்து வகுத்துருங்க அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல அந்த ஆன்சரை க்யூ பண்ணுங்க அவ்வளோதான் இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாமா ஆரை மூணால் வகுத்திங்கன்னா என்ன கிடச்சிருக்கும் ரெண்டு ரெண்டு இப்போ க்யூ பண்ணுங்கள் எட்டு கிடச்சிருச்சா மொதல் நம்பர் அப்போ இதே ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன கேட்டால் மொதல் நம்பர் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க பன்னெண்டுன்னு ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ பன்னெண்டை மூணால வகுத்துருங்க என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு நால கியூப் பண்ணுங்க அறுபத்தி நாலு அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அப்போ ரெண்டாவது நம்பரை மூணாவது வகுத்து வரக்கூடிய ஆன்சரை க்யூப் பண்ணால் மொதல் நம்பர் கிடச்சிரும் இந்த ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு தமிழில் மாற்றி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் சரியா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தமிழில் நான் சொல்லிடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிள் ஒன்று இருக்குது அதில் எல்லோரும் சென்டரை பார்க்க உட்காந்துருக்காங்க மொத்தம் ஆறு பேர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ படம் வரைஞ்சிக்கலாமா ஸோ ஒரு சர்க்கிள் டேபிள் அதில் மொத்தம் ஆறு பேர்னு சொன்னா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பேருக்கு கோடு போட்டிருங்க எல்லாரும் சென்டரை பார்க்க உட்காந்துருக்காங்க ஒன்று அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லோரும் உட்காந்துட்டாங்களா ஆறு பேர் உட்காந்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக படித்து நம்ம எடுக்க போகிறோம் ரைட்டா ஃபஸ்ட்டு விந்தி இஸ் சிட்டிங் ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் லேண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எப்பவுமே இங்கே இருக்கக்கூடிய ஆள்லேருந்து தான் எடுப்பேன் லேண்டர் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க எல் லேண்டர் உட்காந்துருக்காரு அவருக்கு வலது பக்கம் சரியா இதுதான் வலது பக்கம் அவருக்கு ரைட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓகே ரைட் லெஃப்ட் லேண்டருக்கு வலது பக்கத்தில் நாலாவது ஆளாக யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தி உட்காந்துருக்காங்களாம் லேண்டருக்கு வலது பக்கம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலாவது இடம்ங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கும் இந்த இடத்துல தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தி ஓகே வி போட்டேன் அடுத்து மைக்கேல் இஸ் தேர்டு டு தி ரைட் ஆஃப் விந்தி சரியா விந்திக்கு வலது பக்கத்தில் நல்லா கேட்டுங்க விந்திக்கு வலது பக்கத்தில் வந்து மூன்றாவது இடத்துல மைக்கேல் உட்காந்துருக்காங்க அப்போ விந்திக்கு வலது பக்கம்னா இந்த சைடு தான் ஒன்று ரெண்டு மூணு அப்போ இந்த இடத்துல தான் யார் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மைக்கல் எம் போட்டாச்சு சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யோகிதா இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் காந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா யோகிதா அப்படிங்கிறவங்க சாரி அடுத்து ஒரு பாயிண்ட் விட்டுட்ட பாருங்க அடுத்து அந்த பாயிண்ட் காந்தர் இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் மைக்கல் காந்தர் அப்படிங்கிறவங்க வந்து மைக்கேலுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதா உட்காந்துருக்காங்க மைக்கேல் இந்தா இருக்கிறாரு அவருக்கு இடது பக்கம்னா இந்த சைடு தான் இப்படி போகணும் சரியா ஸோ அவருக்கு இடது பக்கத்தில் ரெண்டாவது ஆளா ஒன்று ரெண்டு இங்கே தான் காந்தர் உட்காந்துருக்காங்க ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகிதா இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் காந்தர் காந்தருக்கு வலது பக்கம்னா இது இதுதான் காந்தருக்கு வலது பக்கத்தில் மூணாவது ஆளா யார் உட்காந்துருக்காங்கன்னா யோகிதா சரியா காந்தருக்கு வலது பக்கம் அப்படிங்கும்போது மூணாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு அப்போ இங்கே தான் யார் பார்க்குறீங்கன்னா யோகித்தா பேலன்ஸ் இருக்கக்கூடியது யார்ன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி மட்டும்தான் ஸோ ராக்கி இந்த இடம் இந்த இடத்துல தான் இருந்தாகணும் வேறு வழி கிடையாது ஓகே இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் சிட்டிங் பிட்வின் லேண்டர் அண்ட் விந்தியா அப்போ லேண்டருக்கும் விந்தியாக்கும் லேண்டருக்கும் விந்தியாக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில யார் உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா கந்தர் ஸோ கந்தர் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து பன்னெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு தலைவலியாக இருந்துச்சு அனாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின் இதை நான் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்துக்கலாம் ஆனால் நமக்கு நமக்கு பார்க்க முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு கழுகு பறவை சிங்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க நம்ம விலங்குன்னு சூஸ் பண்ணிடலாம்ல அதே தான் அதே மாதிரி மாடல் தான் இங்கே என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்ரம்மு ட்ரம்ஸு அப்படிங்கிறத வந்து தா பெர்குசன்னு சொல்லியிருக்காங்க கித்தார் அப்படிங்கிறத என்ன சொல்வீங்கன்னா கேள்வி கேள்வி ட்ரம்ஸ் நமக்கு நான் நல்லாவே தெரியும் சரியா ட்ரம்ஸ் பெருக்கூசன்னா தாளக்கரு தாளம் அப்படின்னு அர்த்தம் சரியா தாளக்கருவி அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கருவியை கொடுத்து அதனுடைய பயன்பாடு எந்த பயன்பாடு எந்த விதத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா அது எந்த விதமான கருவின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கித்தார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பிக் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க கம்பிக்கு இங்கிலீஷ்ல ஸ்ட்ரிங் சரியா இது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த முறை தமிழ்ல இருக்கும் நீங்களே போட்டு வந்துருவீங்க சரியா அப்படின்னா கம்பி கருவி ட்ரம் அப்படின்னா தாளம் போடுறது தாளக்கருவி ஓகே அடுத்து பதிமூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங்ல தான் ஒரு கொஸ்டின் இது வந்து நீங்களே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தம் தமிழ்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதாவது தமிழ்ல கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சொல்லிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொழியில் இதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க சரியா மத்தபடி இந்த கவர் இந்த நம்பர்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க சரியா கவர் அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க சிஓ விஇஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பதினெட்டு அஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினஞ்சு மூணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா இத நல்லா பார்த்தீங்கன்னா உத்து கவனிச்சிங்கன்னா உங்களால சொல்லிட முடியும் சிங்கிறது மூணாவது எழுத்து சரியா மூணாவது எழுத்து ஏபிசி அது அப்படி அதுக்கான நம்பரை கடைசி போட்டாங்களா ஆர் அப்படிங்கிறது பதினெட்டாவது எழுத்து அதை அப்படி கடை கிராஸ்ல போட்டாங்களா விங்கிறது இருபத்தி ரெண்டு அது ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு ஓங்கிறது பதினஞ்சு அதுவும் கரெக்டாக வந்துருச்சு கிராஸா வந்துருச்சா அடுத்து ஈங்கிறது அஞ்சு இப்படி வந்துருச்சு அப்போ அந்தந்த நம்பரை போட்டுட்டு அத கிராஸ்ல எழுதிருக்காங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு சார் அது எப்படி சார் நீங்க டக்குன்னு போட்டீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் வேணும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏபிசிடியெல்லாம் நான் அங்கே போயிட்டு பின்பக்கத்தை எழுதி வச்சு நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து போடுவேன்னா தப்பான பழக்கம் நீங்கள் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம் இப்போ இந்த எழுத்து எத்தனாவது அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல தெரியணும் அதுதான் ரீசனிங்க்கு நீங்கள் செஞ்ச ப்ராக்டிஸ்ன்னே அர்த்தம் சரியா அப்போ அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேப் சென்ட்ரல் சேனல்ல ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ்ன்னு சொல்லி ரீசனிங் பிளேலிஸ்ட் இருக்கு அதுல ஏபிசிடியை எப்படி ஞாபகம் வச்சுக்கிடணும் ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன பி ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு அந்த ஷார்ட் கட்டையும் நம்ம கொடுத்து கொடுத்துருக்குறோம் அதை முதல்ல பார்த்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும் ஸோ இந்த இதுபடியே எழுதிடலாம் இப்போ பிளேட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்கன்னு கேட்டிருக்காங்க சரியா இந்த ஸ்டிங்குங்கிறத செக் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரப்போது அது தேவையில்லை ஒரே இதில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா அப்போ பிளேட் அப்படிங்கிறத சொல்லிடுமா ஓகே அப்போ இங்கேருந்து போகும் கரெக்டா பிங்கிறது பதினாறு ஸோ பதினாறு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இ அப்படிங்கிறது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸோ அஞ்சு அப்படின்னு முடிஞ்சிருச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒன்று இங்கே வந்துடும் அடுத்து இங்கேருந்து போகிறீங்க டி அப்படிங்கிறது இருபது எல் அப்படிங்கிறது பன்னெண்டு அந்தந்த நம்பரை போட்டாச்சு அப்போ அஞ்சு இருபது ஒன்று பன்னெண்டு பதினாறுங்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டாக இருக்குது ஓகே அடுத்தும் பார்த்தீங்கன்னா அனாலஜிலேருந்து தான் நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் இருந்த போது அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த முறை தமிழ்ல வரப்போது உங்களுக்கும் புரியும் சரியா ஷார்ப் பிளண்ட் டிம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஷார்ப்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கூர்மையா இருக்கிறது பிளண்ட் அப்படின்னா மழுங்கி போயிருப்பது அப்ப கூர்மை மழுங்கிய அப்படின்னு சொல்லியிருது அப்ப ரெண்டும் ஆப்போசிட் தானே கூர்மைக்கு ஆப்போசிட் மழுங்கிய அப்ப அதே மாதிரி டிம்மு அப்படின்னு சொல்றாங்க நீங்க பைக்ல வந்து லைட்டை வந்து பிரைட் பண்ணு டிம் பண்ணு சொல்லுவாங்கல்ல அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைட் தான் டிம்முக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் அடுத்து பகடையில இருக்கக்கூடிய சம்மு இதை மூணுல இருந்து அஞ்சு செகண்டுக்குள்ளே போட்டு போயிட்டே இருக்கணும் நாலுங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் என்ன பகடையை பொறுத்தனாலே ஆப்போசிட் தான் கேட்குறாங்க ஸோ பகடையில ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு நம்பர் காமனாக இருக்கிறது மாதிரி பகடை ரெண்டு பகடையை சூஸ் பண்ணிக்கோங்க நாலு 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 தான் காமனா இருக்கு ஸோ நாலை எழுதிக்கோங்க இப்போ கடிகார திசையில இந்த பகடையில எழுதுங்க அப்போ மொதல் என்ன வருது ரெண்டு அடுத்து தான் மூணு அதே மாதிரி இங்கேயும் கடிகார திசையில் எழுதுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஏன் சார் இப்படி ரெண்டு கோடா போடுறீங்கன்னு ரெண்டுத்துக்கும் காமன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு சரியா அப்போ எல்லா நம்பரும் வந்துருச்சு ஒரு நம்பரை தவிர்த்து பேலன்ஸ் என்னது அஞ்சு சரியா அப்போ நாலுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் நாலு இங்கே நாலுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு இதுவே உங்களுக்கு ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னென்னு கேட்டாங்கன்னா ஆறு மூணுக்கு ஆப்போசிட்னா ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா டிக்சனரில இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு எப்படி அட்டரன்ஸில் வாசிப்பாங்களோ அபிநயா அக்ஷயா அழகு மாறின்னு வாசிப்பாங்களோ அதே மாதிரி சரியா அப்போ ஏ அபிநயாவுக்கும் அக்ஷயாவுக்கும் ஏ ஏ அப்படின்னு ஆரம்பிக்குது அப்ப யார ஃபர்ஸ்ட் கொடுக்குன்னு பாக்கும்போது ரெண்டாவது லெட்டருக்கு போவாங்க சரியா அப்ப அபிநயாவுக்கு வந்து பி வந்துடும் அக்ஷயாவுக்கு வந்து கே வந்துரும் சரியா அப்போ பி ஃபர்ஸ்ட் வருமா கே ஃபர்ஸ்ட் வருமானு பார்க்கும்போது பி தான் சோ அதனால அபிநயா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆயிட்டாங்க ஓகே அப்போ அதே மாதிரி தான் இங்கயும் செக் பண்ண போறோம் வாங்க செக் பண்ணலாம் இப்படி நான் ஒவ்வொன்றையும் எழுதி எழுதி பார்த்து செக் பண்ணமான்னு வேண்டாம் ஆப்ஷன் எலிமினேஷன்லே போகலாம் ஆப்ஷன்ல இது எல்லாமே நம்பர் சரியா இது எல்லாமே என்ன ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் நாலு அதை மென்ஷன் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் இருக்குது டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது தான் கணக்கு சரியா அப்போ எல்லா ஆப்ஷன்லேயும் மொதல் என்ன இருக்குன்னு பாருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டாக இருக்கணும் இல்லைன்னா ஒன்னாக இருக்கணும் அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம் சரியா மொதல் என்ன மொதல் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது வேட என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் அப்போது மொதல் மூ நாலு லெட்டர் வரைக்கும் ரெண்டுத்துலையும் சேமு கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆறுன்னு இருக்கு இதில் எண் இருக்கு ஆர் ஃபர்ஸ்ட் வருமா என் ஃபர்ஸ்ட் வருமான்னு பார்த்தீங்கன்னா என்னு தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ ரெண்டு தான் ஃபஸ்ட்டு வருது அப்போ ரெ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு இப்போ இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டாவது டேமை செக் பண்ணுங்க இதில் ஒன்று இருக்கு இதில் நாலு இருக்கு மூணு இருக்கு அப்ப இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஏன்னா ரெண்டாவது ஆப்ஷன்ல எல்லாமே வித்தியாசமாக இருக்கு சரியா ரெண்டாவது டேம்ல எல்லாமே வித்தியாசமாக இருக்கு ஒன்று நாலு மூணு அப்ப ஏதோ ஒன்று கண்டு இந்த மூணில் ஏதோ ஒன்று அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்படி பாக்கல இப்ப எழுத போகிறீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் மூணாவது என்ன எழுதியிருக்கோம்னு பாருங்க சாம் அடுத்து என்னன்னா நாலாவது இது முடிஞ்சிருச்சு சரிங்களா நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் அஞ்சாவது என்ன பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்க இப்போ கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்க்கும்போது சிஹெச்சியே எல்லாத்துலேயும் காமனா வந்துடுது அடுத்து நாலாவது லெட்டரை பாருங்க இதுல ஐ வருது இதுல ஆறு வருது இதுல ஆறு வருது இது ஆறு வருது அப்போ இந்த மூணுத்துலேயும் மூணு நாலு அஞ்சுல நாலாவது லெட்ரு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆனா இங்க ஐ ஐ ஃபர்ஸ்ட் வருமா ஆறு ஃபஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா ஐ தான் ஃபஸ்ட் வரும் சரியா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டு ஒன்றுன்னு வைக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து வந்து பிளட் ரிலேஷன் இதில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு வந்து நான் தமிழாக்கம் பண்ணி உங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ரைட்டா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்பிள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எ அட்டு அடுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்களா ஓகே சாரி ஆஷ் ஆஷுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறவரை சொல்றாங்களா இல்லை முன்னாடி இருக்கிறவர்கள் இருந்து ஆரம்பிக்குதா இல்லை பின்னாடி இருக்கிறவர்கள் இருந்து பாருங்கள் பாருங்க ஏஇஸ் ஏஇஸ் எல்லாமே ஏஇஸ் ஏஇஸ் தான் ஆரம்பிக்குது பாருங்க இங்கே ஏஇஸ் 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 அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அப்போ சிம்பிள் குறியீடுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொன்னாங்கன்னா தான் நீங்க உறவு முறையை எழுத போறீங்க சரியா அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க சண்ணுன்னு கொடுத்துருக்காங்களா சோ சண்ணுன்னு எழுதிக்கங்க மகன் அடுத்து மதர்ன்னு கொடுத்துருக்காங்க மதர் அடுத்து டாக்டர்னா மகள்னு அர்த்தம் சரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா நீங்க எடுப்பீங்க சரியா ரெண்டு ரெண்டு டேமா எடுப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு பி அட் கியூ அப்படின்னா இந்த அட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் மகன் அப்படின்னு அர்த்தம் சரியா அட்டுக்கு முன்னாடி யா என்ன எழுத்துருக்கோம் இப்போ பி அட் க்யூ அப்படின்னு இருக்கா அட்டுக்கு முன்னாடி என்ன எழுத்துருக்கு பி அப்போ பி வந்து மகன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கியூவுக்கு சரியா ரெண்டு ரெண்டாக எடுக்கிங்களா மிச்சம் இருக்கிறவருக்கு என்ன உறவுன்னு வரும் ஓகே அப்போ அதே வரிசையில் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போ கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு நாலு ஈக்குவேஷன் இருக்கு இந்த நாலு ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனுக்கு கியூங்கிறது வந்து எஸ்ஸோடைய உடைய ஒய்ஃபாக அமையும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரியா அப்போ அமைச்சு ஒவ்வொன்றதும் படம் வரைஞ்சி பார்த்தா தான் தெரியும் முதல்ல நான் செக் பண்ணுறேன் சரியா முதல்ல பி அட்டு கியூ அப்படிங்கிற இங்க வரைக்கும் எடுத்துக்கிறேன் பி அட்டு க்யூ அட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவரை பையன் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ பிங்கிறது பையன் யாருக்கு கியூக்கு சரியா ஆணா இருந்துச்சுன்னா சதுரம் போட்டுக்கோங்க பெண்ணா இருந்துச்சுன்னா சர்க்கிள் போட்டுக்கோங்க ஒரே காலத்தை வரனா சைடுல கோடு போடலாம் அடுத்த ஜென்ரேஷன்னா கீழே பார்க்க கோடு போட்டுருங்க ஓகே ரைட்டு அடுத்து கியூவோட முடிச்சிங்களா பி அட்டு க்யூன்னு முடிச்சிங்க அடுத்து கியூ ஆண்ட் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க இது வரைக்கும் போகிறீங்க அப்போ ஆண்டு சரியா ஆண்டுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆண்டுக்கு இங்கே முன்னாடி இருக்கிறது கியூ அவங்க அம்மான்னு தெரிஞ்சு போச்சு ஸோ பெண்ணா இருக்கிறதுனால சர்க்கிள் சரியா யாருக்கு அம்மா அப்படின்னு பார்க்கும்போது ஆருக்கு அம்மான்னு தெரியுது ஸோ ஆருக்கு அம்மா சரிங்களா பிக்கும் அம்மா யாருன்னா கியூ தான் ஆருக்கும் அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூ தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஆரோட முடிச்சிங்களா ஆ ஆர் ஆஷ் எஸ் அப்படின்னு போட போறீங்க ஆஷுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து மகள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆஷுக்கு முன்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சரியா யா எஸ்ஸோட தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சரியா எஸ்ஸோட தான் ஆறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி க்யூக்கு சரி மகால் ம எஸ்ஸோட மகள் தான் ஆறு அப்போ ஆறு வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சா ஓகே எஸ்ஸோட மகள் தான் ஆறு ஆல்ரெடி ஆறு வந்து கியூக்கு மகாதான் இப்போ எஸ்ஸுக்கும் மகாதான் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன ஆயிடுது கியூவும் எஸ்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இதில் கியூங்கிறது ஒய்ஃபு எஸ்ஸுங்கிறது ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சிருச்சா ஓகே அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிருச்சு எஸ்ஸோட ஒய்ஃபு தான் கியூ அதுங்க கேட்டிருந்த கேள்வி கேள்விக்கு மொதல் இக்குவேஷனே சரியாக வந்துருச்சு இதுதான் கரெக்ட் ஓகே ஆப்ஷன் ஒன்னாவது தான் கரெக்ட் அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து சிலாஜிஸ்ட்லேருந்து ஒரு சம்மு இதுக்கான ட்ரான்ஸ்லேஷனை நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கங்க வாங்க படம் வரையலாம் இந்த படம் வரையிறதுக்கு முன்னூட்டி பேசிக்கை தெரிஞ்சுட்டு வாங்க இந்த படம் வரைகிறது எப்படிங்கிறத படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நான் எப்படி படம் வரைஞ்சேங்கிறது புரியும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நோ கோட்ஸ் ஆர் பேண்ட் எந்த கோட்டும் பேண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சோ கோட்டுக்கும் பேண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேவா அடுத்து ஆல் ஆர் சரியா எல்லா பேண்டும் சட்டைன்னு சொல்றாங்க அப்ப என்ன பார்த்தீங்கன்னா தான் பேண்ட் இருக்கு அடுத்து சம் ஷர்ட்ஸ் ஆர் கோட்ஸ் சரியா சம் ஷர்ட்ஸ் ஆர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை லைட்டாய்ப்பா டிங்கரிங் பண்ண வேண்டியது சரியா இப்போ பாருங்க சம் ஷேட்ஸ் ஆர் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ இப்படி வரைஞ்சிருக்கணும் பேண்டும் கோட்டும் தான் தொடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க இப்போ அதுபடியே பாருங்கள் நோ கோட்ஸ் ஆர் பேண்டு அப்போ எந்த கோட்டும் கோட் இருக்குல்ல கோட் வந்து பேண்டை தொட்டிருக்கவே கூடாது ஆனால் பேண்டை தொடவே இல்லை சரியா ஆல் பேண்ட்ஸ் ஆர் ஷர்ட்டு தான் சரியா அடுத்து சம் ஷேட்ஸ் ஆர் கோட்ஸு இப்போ சில சட்டைகள் கோட் கோட்டுகள் சொல்றாங்க சிலன்னு வந்துருச்சுனால இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு நிற்கணும் சரியா ஸோ எல்லாமே கண்டிஷன் ஆகுது கோட்டுங்கிறது வந்து பேண்டை தொடலை ஆனா சட்டை தொட்டிருக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு சரியா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவுரையை பார்க்க போறீங்க கன்க்ளூஷன் இந்த படத்தை வச்சுட்ட சொல்லுங்க நோ கோட்ஸ் ஆர் ஷர்ட்ஸ் சரியா அதாவது கோட்டு வந்து ஷர்ட்டை டச்சே பண்ணலையா இல்லை கொஞ்சம் டச் பண்ணியிருக்கு அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முத முடிவுரை தப்பாக சொல்லியிருக்காங்க அடுத்து சம் ஷேர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் ஷம் ஷேர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் சில சட்டைகள் பேண்டுகளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் சட்டைக்குள்ள பேண்ட் இருக்கு அப்படின்னா சில சட்டைகள் பேண்ட் தான் ஓகே கரெக்டு அடுத்து சம் பேண்ட்ஸ் ஆர் கோட்ஸ் சம் பேண்ட்ஸ் ஆர் கோட்டு பேண்டும் கோட்டும் டச்சே பண்ணலை சரியா பேண்டும் கோட்டும் டச்சே பண்ணலை இங்க சில பேண்ட்ஸ் வந்து கோட்ஸ் சொல்லியிருக்காங்க மூணாவது கன்க்ளூஷன் தப்பு அப்போ ஒன்னாவது மூணாவதும் தப்பு ரெண்டு மட்டும் தான் கரெக்டு ரெண்டு மட்டும் பின்பற்றப்படுகிறதுன்னு தமிழ்ல படிப்பீங்க சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் தேர்டு தான் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங்ல வந்து இருக்கக்கூடிய சம்மு தான் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூலையில் ரெஸ்பெக்ட் என்பது இஇசிபிஆர்எஸ்டி என எழுதப்படுகிறது என்பது ஓ ஓ என்ஆர் என எழுதப்படுகிறது அப்பனா கரேஜ் என்பதை எவ்வாறு எழுதுவாங்க எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்க எழுதிட்டீங்களா ரெஸ்பெக்ட் அப்படிங்கற வார்த்தை எழுதிட்டீங்க இதை என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இஇ சாரி இஇ அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிபி பாருங்க இந்த ரெண்டு வார்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டில் இருக்கக்கூடிய அதே வார்த்தையை மாற்றி மாற்றி எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுது அப்போ எப்படி மாற்றி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒவ்வொல்ஸ் அப்படிங்கிற லெட்டர் தெரியுமா உங்களுக்கு ஒவ்வல்ஸ் அப்படின்னா ஐஓயு இந்த எழுத்தை மட்டும் முதல்ல மார்க் பண்ணுங்கள் இவ்வல்ஸ் தான் இங்கேயும் இ வவல்ஸ் தான் வேற எதுவும் வவல்ஸ் இல்லை ஓகேவா ஏஇ ஐஓயு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் வேற வவல்ஸ் இல்லை ரைட்டா அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன என்ன ஆரம்பிச்சிருந்து பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லியிருக்காங்க இஇன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ வவல்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இது என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் பி சி டி அப்படின்னு இருக்கா இதை ஆர்டரா எழுதுறாங்க சரியா எது ஃபர்ஸ்ட் வரும் சி தான் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ சி அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சி எழுதிட்டிங்களா அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியது பி தான் வரும் ஓகே சிக்கு அப்புறம் இங்க இருக்கிறதுல ஏர் ஏறு வரிசையில் இறங்குதிங்க எழுதுதீங்க சரிங்களா சிங்கிற லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும் மூணாவது லெட்டர் அதுக்கடுத்து எழுதக்கூடியது பி அதுக்கடுத்து என்ன பண்ணா ஆர் அடுத்து எஸ் அதுக்கப்புறம் தான் டி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க சரியா அப்போ வவ்வல்ஸை எழுதிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வவ்வல்ஸை ஃபர்ஸ்ட் எழுதணும் சரியா அதையும் ஆர்டரா தான் எழுதணும் சரியா எந்த வவல்ஸ் ஃபஸ்ட்டோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதணும் இப்போ ஏ ரெண்டு வவல்ஸ் வந்திருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஏவை தான் எழுதணும் அதுக்கடுத்து இ எழுதணும் சரியா அந்த மாதிரி ஆர்டராக எழுதணும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய லெட்டரையும் நீங்கள் ஆர்டராக எழுதணும் அப்படிங்கிறது தான் தெரிய வந்துருச்சு அப்போ இதே நம்ம பயன்படுத்தி நம்ம இப்போ செய்யலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரேஜ் அப்படிங்கிறது தானே சிஓ யூ ஆர் ஏ ஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒவ்வொல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க ஓங்கிறது ஒவ்வல் தான் யூங்கிறது ஒவ்வல் தான் ஏங்கிறதும் ஒவ்வல் தான் ஈங்கிறதும் ஒவ்வல் தான் ஸோ வவல்ஸை ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதிடலாம் தான் ஃபஸ்ட்டு வரும் ஒவ்வொல்ஸில் ஓகே யூ சரியா அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இ அடுத்து ஓ இருக்கு அடுத்து யூ சரியா இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஜி இதை இத கரெக்டான ஆர்டர் எழுதிடுங்க சி ஃபர்ஸ்ட் வரும் ஓகே அடுத்து சி எழுதிட்டீங்களா சிக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர் ஜி தான் ஸோ ஜி அதுக்கப்புறம் தான் ஆர் அப்போ ஏஇஓ யூசிஜிஆர் ஏஇஓ யூசிஜிஆர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் ரெண்டாவது தான் கரெக்ட் இருக்கு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு இதுல இதில் இருக்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன் ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நண்பர்கள் இருக்கிறாங்க ஆறு நபர்கள் இருக்காங்க இந்த ஆறு நபர்களும் வடக்கு திசை நோக்கி உட்காந்துருக்காங்க அப்போ போடலாமா அப்போ ஆறு நம்பர் நண்பர்களுக்கு போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரைட்டா வடக்கு திசைனா மேல் பக்கம் பார்க்க இருக்கணும் தெற்கு திசைனா கீழ்ப்பக்கமாக இருக்கணும் ரைட்டா இந்த கொஸ்டின எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி இருந்து படிச்சீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும் ஆனா நம்ம படிச்சோம் நார்மலா இருந்தா படிப்போம் நம்ம யோசிக்காதீங்க சரி பார்கா இஸ் நாட் சிட்டிங் பிசைட் ஜயா அப்படின்னு சொல்லிருக்காங்க ரைட்டா இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசைடு அப்படின்னா பக்கத்துல அருகில்னு அர்த்தம் நல்லா கேட்டுங்க பிசைடு அப்படிங்கிறது பக்கத்தில் அருகில் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பிசைட்ஸ் அப்படின்னா தான் அப்பால் தாண்டி அப்படின்னு அர்த்தம் சரியா மறுபக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் பிசைடு அப்படின்னா அருகில் பார்கா இஸ் நாட் சிட்டிங் பிசைடு ஜெயா ஜெயாக்கு பக்கத்தில் பார்கா உட்காரலை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா அடுத்து ஜெயா இஸ் சிட்டிங் எக்ஸ்ட்ரீம் ரைட்டு ரைட்டா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த்து பார்க்க உட்கார்ந்துருக்கிறதுல இதுதான் ரைட் சைடு இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு ஓகேவா பா இதில் வந்து ஜெயாங்கிறது வந்து ஜெயாங்கிறவங்க வந்து ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீமாக கடைசியாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ரைட் சைடில் கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்துல ஜெயா உட்காந்துருக்குறாங்க ஓகே ஓகே போட்டாச்சி இப்போ இதுக்கு அப்புறம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் கடைசி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியிலேருந்து படிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரேகா இஸ் சிட்டிங் பிட்வீன் சுஷ்மா அண்ட் ஜயா ரைட்டா இந்த வரியை படிங்க இந்த வரியை படிச்சீங்கன்னா ஜெயாக்கும் சுஷ்மாக்கும் இடையில ரேகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேகாங்கிறவங்க வந்து ஜெயாக்கும் சுஷ்மாக்கும் இடையில மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெயா இங்க இருக்கிறாங்க அப்ப சுஷ்மா எங்க இருக்கணும் இங்க இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் ரேகா இருக்கிறாங்க சரியா நல்லா கேட்டுக்கோங்க ஜெயாவுக்கு இந்த பக்கம் ஆளே கிடையாது ஏன்னா ஜெயா தான் கடைசி ஸோ இந்த சைடு தான் ஜெயாக்கும் சுஷ்மாக்கும் நடுவில் ரேகா இருக்கிறாங்க ஸோ இங்கே சுஷ்மா இங்கே என்னது யாருன்னா ரேகா எழுதியாச்சா இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது ரெண்டு இப்போ ம இப்போ ரெண்டாவது லைன்லேருந்து படிங்க இப்போன்னா ஒன்லி ஹேமா இஸ் சிட்டிங் பிட்வீன் நிம்மி அண்ட் பார்கா நிம்மி இஸ் நாட் சிட்டிங் பிசைட் சுஷ்மா அண்ட் ஜெயா ரைட்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமாங்கிறவங்க வந்து நிம்மிக்கும் பார்காவுக்கும் இடையில அமர்ந்திருக்காங்க ஹேமாங்கிறவங்க வந்து நிம்மிக்கும் பார்காவுக்கும் இடையில உட்காந்துருக்காங்க ஆனா நிம்மி வந்து சுஸ்மா பக்கத்துல உட்காரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ சுஸ்மா பக்கம் அப்படிங்கும்போது இந்த இடம்தான் இந்த இடத்துல நிம்மி உட்கார கூடாது அப்போ எப்படி உட்காந்துருப்பாங்க நிம்மி இந்த சைடு உட்காந்துருப்பாங்க அடுத்து பார்கா இந்த சைடு உட்காந்துருக்காங்க அப்படின்னா நிம்மிக்கும் பார்காவுக்கும் இடையில தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹேமா முடிஞ்சு போச்சா ஏன்னா இந்த மூணு இடம் இருக்கா அப்போ இங்க நிம்மி இங்க பார்கா இங்க ஹேமான்னு போடலாம் ஆனா அடுத்த கண்டிஷன்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மாவுக்கு பக்கத்துல நிம்மி இருக்க கூடாது அப்ப என்னன்னா இந்த சைடு நிம்மி வந்துடும் இந்த சைடு பார்கா வந்துடும் ரெண்டு பேருக்கு நடுவுல தான் ஹேமா உட்காந்துருக்காங்க ஓகே இப்போ வரைஞ்சாச்சு இஸ் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூ இஸ் சிட்டிங் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் பார்கா பார்காவுக்கு வலது பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்கும்போது பார்காவுக்கு வலது பக்கம்னா இந்த சைடு டைரக்ஷன் எஸ் எஸ்ங்கிறது சுஷ்மா சோ சுஷ்மா தான் கரெக்ட் ஓகே இந்த இருபது கொஷினும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ளது தான் நம்ம கட கட கடன்னு சால்வ் பண்ணிகிட்டே வரும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டேப்ஸ் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம நம்ம கூடையே சேர்ந்து பய பிரயாணிக்க முடியும் சரியா ஏன்னா வீடியோ பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடும் ஓகே உங்களுக்கு நிறைய நீங்களே கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது கூட உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரலாம் சில கணக்குகளுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை நம்ம டேப்ஸ் என சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அளவுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் அடுத்தடுத்து போடக்கூடியது இதாக இருக்கும் ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பிரெண்ட்ஸ் ஐஏஎஸ் கடமையின் அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ